கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்றுத்தரும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு யாழிசா யாரிஸ். நான் அவங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன். என் கதையோட பேர் என்ன தெரியுமா? நூற்றாண்டின் மேதை. டாம்னு ஒரு பையன் இருந்தான். ரொம்ப சுறுசுறுப்பான பையன். நிறைய கேள்வி கேட்பான், ஆனா நான் நல்ல பையன். ஒரு நாள் பள்ளிக்கு வழக்கம் போல பள்ளிக்கு சென்று இருந்தான். அப்போ வந்து அவங்க டீச்சர் அவங்ககிட்ட ஒரு பேப்பர் கொடுத்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்லிட்டாங்க. அவனும் நேராக கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட்டான். அவங்க அம்மா வந்து அதை படிச்சு பார்த்துட்டாங்க. அவன் விளையாட போயிட்டான். விளையாடி முடிச்சோடனே அவங்க அம்மா கிட்ட வந்து கேட்டான், அம்மா அதுல என்னம்மா எழுதியிருந்ததுன்னு கேட்டான். அப்போ வந்து அவங்க அம்மா சொன்னாங்க, அதுவாடா கண்ணா, அதில் வந்து நீ ரொம்ப அறிவாளி, இனிமேல் ஸ்கூலுக்கே வர வேணாம், வீட்டிலேருந்தே படிச்சுக்கலாம் அப்படின்னு எழுதுன்னு அவங்க அம்மா சொன்னாங்க. அவனும் சொன்னான் அதுக்கு, சரிம்மா நான் வீட்டிலேருந்தே படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க அம்மா அவனை நல்லா பெரிய ஆளாக வளர்த்து நல்லா நிறைய சாதனைகளை புரியும்படி ஒரு ஆளாக வளர்த்தாங்க. அப்போ வந்து கொஞ்ச நாள் கழித்து அவங்க அம்மா வயது முதிர்ந்த காரணத்தினால இறந்துட்டாங்க. ரொம்ப சோகத்தோடு அவங்க அம்மாவுக்கு பண்ண வேண்டிய சடங்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வந்த உடனே ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அவங்க அம்மா ரூமை க்ளீன் பண்ணும்போது அவங்க அம்மா அல மாதிரியே திறந்தான். திறந்த உடனே ஒரு பேப்பர் வந்து விழுந்தது. அதை எடுத்து பார்த்தா கொஞ்ச நேரம் பார்த்தா என்ன பேப்பர்னு தெரியல. அப்புறம்தான் அவனுக்கு தெரிய வந்தது, அவன் பள்ளியில் படுத்து கொண்டு இருக்கும் போது அவன் டீச்சர் கொடுத்த அந்த பேப்பர் தான் அதுன்னு. அதை பிரித்து பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது அதில் உண்மையாலே என்ன எழுதியிருந்தது. அதில் உண்மையாக என்ன எழுதியிருந்தது தெரியுமா? அதில் எழுந்து அதில் வந்து உங்கள் மகன் வந்து மனநிலம் குன்றியவன், அதனால் அவன் இனிமேல் பள்ளிக்கு வரக்கூடாது என்று அப்படி தான் எழுதியிருந்தது. அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. நான் மனநிலம் குன்றியவன் தான், எங்கள் அம்மா என்னை எப்படி வளர்த்தாங்க, எப்படி இவ்வளோ பெரிய ஆளாக வளர்த்தாங்கன்னு அவங்க அம்மாவை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டான். அந்த டாம் வேற யாரும் இல்லை, யார் தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தாமஸ் ஆல்வா எடிசன் தான். அன்னைக்கு அவங்க அம்மா மட்டும் அதில் எழுதியிருந்ததை உண்மையாக என்னன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசனோட வாழ்க்கையும் இருண்டிருக்கும், நம்ம வாழ்க்கையும் 6 மணிக்கு மேலே இருண்டிருக்கும். நன்றி, வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்கள்.